வணக்கம். உள்ளாட்சி அமைப்புகள் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் விஏஓ இல்லை எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, யூனிட் ஃபைவ் வந்து இந்தியன் பாலிட்டி. அந்த பாலிட்டி சிலபஸில் லோக்கல் கவர்மெண்ட்டுன்னு ஒரு லைன் இருக்குது, அதாவது பஞ்சாயத்து ராஜ். இது ரிலவெண்ட்டாக இருக்கிற டாபிக்ஸ் வந்து இப்போ 2018-19 அறிமுகப்படுத்தியுள்ள 9வது வகுப்பு புக்கில் தெளிவாக இருக்குது. ஸோ அதை தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பர்டிகுலராக புக்குக்கு பின்னாடி இருக்கிற கேள்வியை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பாருங்கள். கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி, இந்த மூன்று அடுக்கு முறையில் இருக்குது. இந்த கேட்டகிரி வந்து 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் உருவாக்கப்பட்டது. 1992 உருவாக்கப்பட்ட 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் உருவாக்கப்பட்டது. இந்த நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் வந்து பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி என்ற மூன்று அடுக்கு முறையில் இருக்குது. இது வந்து 1992 உருவாக்கப்பட்ட 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் உருவாக்கப்பட்டது. ஸோ இவ்வளோதான். இந்த 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை வந்து 11வது அட்டவணையில் வச்சுருக்காங்க. மேலும் பகுதி 9 வந்து இதை டீல் பண்ணுது. ஆர்டிகிள் பார்த்தோம்னா 243 ஆரம்பிக்குது. இந்த நகர்ப்புற உள்ளாட்சி 74வது சட்ட திருத்தம் வந்து 12வது அட்டவணையில் வச்சுருக்காங்க. பகுதி 9A வந்து இந்த முனிசிபாலிட்டிஸை வந்து டீல் பண்ணுது. ஓகே, இது வந்து பேசிக் இன்ட்ரோடக்ஷனு. காந்தியின் கிராம சுயராஜ்யம். காந்தியடிகள் வந்து கிராம சுயராஜ்யத்தை விரும்பினார். அதற்காக தான் வந்து டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, இந்திய அரசியலமைப்பில் அரசு கொள்கையினை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள், அந்த டாப்பிக்கில் ஆர்டிகல் 40 விதி 40 வந்து கிராம பஞ்சாயத்துகளை உருவாக்குதல் என்று ஆர்கனைஸ் தி வில்லேஜ் பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்துகளை உருவாக்க வேண்டும் என்று கூறுகிறது. அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் இந்த உள்ளாட்சி அமைப்புகள், 1992 உருவாக்கப்பட்ட 73 மற்றும் 74வது சட்ட திருத்தங்கள். 1985 திட்டக்குழுவினால் நிறுவப்பட்ட குழு எது? பல்வந்த்ராய் மேத்தா குழு, அசோக் மேத்தா குழு, ஜி வி கே ராவ் குழு, எல் எம் சிங்வி குழு. இந்த நான்கு குழுக்களும் வந்து பஞ்சாயத்து ராஜுக்காக அமைக்கப்பட்ட குழுக்கள் தான். திட்டக்குழுவினால் நிறுவப்பட்ட குழு வந்து ஜி வி கே ராவ் குழு. பல்வந்த்ராய் மேத்தா குழு 1957 பல்வந்த்ராய் மேத்தா குழு வந்து மூன்றடுக்கு முறையை பரிந்துரைத்தது. அந்த மூன்றடுக்கு முறையில் மூன்றடுக்கு பஞ்சாயத்து அமைப்பில் கிராம அளவில் கிராம ஊராட்சிகள், வட்டார அளவில் பஞ்சாயத்து சமிதி, மாவட்ட அளவில் ஜில்லா பரிஷத்து. இந்த கிராம ஊராட்சிகளுக்கு வந்து நேரடி தேர்தல் முறையில் வந்து பஞ்சாயத்து தலைவராக நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். வட்டார அளவில் வந்து, மாவட்ட அளவில் வந்து ஊராட்சி மன்ற குழு உறுப்பினர்கள் மூலமாக வந்து நம்ம மறைமுக தேர்தல் மூலியமாக வந்து அந்த ஊராட்சி ஒன்றிய குழு தலைவரையும் மாவட்ட ஊராட்சி குழு தலைவரையும் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். ஓகே, அசோக் அது பரிந்துரைச்சாங்க, அது 1957 அதை ரெக்கமெண்ட் பண்ணார் அவர். அசோக் மேத்தா குழு வந்து ஜனதா கவர்மெண்ட்டில் அமைக்கப்பட்ட குழு, 1977 to 1978 வரைக்கும். இவங்க ரெக்கமெண்ட் பண்ணது வந்து இரண்டு அடுக்கு முறை மற்றும் அரசியல் கட்சிகள் அனைத்து நிலை தேர்தல்களிலும் பங்கு பெற வேண்டும். இதுதான் இவங்களுடைய நிலைப்பாடு. ஜி வி கே ராவ் குழு 1985 இதுதான் திட்டக்குழுவால் நியமிக்கப்பட்ட குழு. இவங்களுடைய பேஸ் கான்செப்ட் என்னன்னா வேறற்ற பொருட்கள், கிராஸ் வித்தவுட் ரூட், இந்த கருத்தை முன்வைக்கிறாங்க. எல் எம் சிங்வி குழு 1986 73 மற்றும் 74வது அரசமைப்பு திருத்த சட்டங்கள் 1992 உருவாக்குறதுக்கு காரணமே அப்போதைய ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்த காலத்தில் அமைக்கப்பட்ட இந்த எல் எம் சிங்வி குழு தான். இவனுடைய பரிந்துரையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் இந்த 73 மற்றும் 74வது அரசமைப்பு சட்ட திருத்தங்கள். 2. டேஸ் காலத்தில் இருந்த உள்ளாட்சி அமைப்பு பற்றி உத்திரமேரூர் கல்வெட்டு தெரிவிக்கிறது. சோழர் காலத்தில் இருந்த உள்ளாட்சி அமைப்பு பற்றி உத்திரமேரூர் கல்வெட்டு தெரிவிக்கிறது. அதாவது சோழர் காலத்தில், சோழர்களது ஆட்சி காலத்தில் இருந்த குட ஓலை முறை, அதை பற்றி தான் அந்த உத்திரமேரூர் கல்வெட்டு தெரிவிக்கிறது. 3. 73 மற்றும் 74வது அரசமைப்பு திருத்த சட்டங்கள் இவ்வாண்டில் நடைமுறைக்கு வந்தன. இங்கே இருக்கிற ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் அது 1992 உருவாக்கப்பட்ட சட்டம் தான். ஆனால்
ஆக்சுவலாக 1992 ஆண்டு நாடாளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட்டாலும் நடைமுறைக்கு வந்தது குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு பிறகு 1993 தான். ஸோ இது எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு 9th ஸ்டாண்டர்ட் புக்குன்றதுனால 92 ஆன்சர் கொடுத்துக்கிறாங்க. இந்த 4 ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 92 கரெக்டு. ஆனால் அஃபிஷியல் ஆன்சர் வந்து 73வது திருத்த சட்டம் 1992 நடைமுறைக்கு வந்தது வந்து 24/4/1993 வித் எஃபெக்ட் ஃப்ரம் அன்னைக்கு தான் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்து நடைமுறைக்கு வந்துச்சு. அதே போல் 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 வந்து நடைமுறைக்கு வந்தது 1/6/1993. டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாமில் குரூப் டூவில் குரூப் ஒன்ல இதை கேட்டிருக்காங்க நடைமுறைக்கு வந்தது எப்புன்னு. 93 தான் கரெக்டு. ஓகே. 4, ஊராட்சிகளின் ஆய்வாளராக செயல்படுகின்றவர் டேஸ் ஆவார். ஊராட்சிகளின் ஆய்வாளராக செயல்படுகின்றவர் மாவட்ட ஆட்சியர். மாவட்ட ஆட்சியர் தான் வந்து கண்காணிக்கிறாரு, ஆய்வாளராக செயல்படுறாரு. ஆணையர் என்ற ஆப்ஷன் வந்து மாநகராட்சியில் தான் ஆணையர் இருப்பார். மேயருக்கு பக்கத்திலே வந்து கார்பரேஷன் கமிஷனர் பக்கத்தில் கொண்டுப்பார். மாநகராட்சி தலைவரும் மேயரும் ஒன்று தான். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் மாவட்ட ஆட்சியர் சரியான ஆன்சர். கோடிட்ட இடத்தை நிரப்புக. 1, உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுபவர். உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் வந்து இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்த ரிப்பன் பிரபு. ரிப்பன் பிரபு வந்து இந்திய மக்களுக்கு வந்து இந்திய மக்களால் நேசிக்கப்படுகிற ஒரு மிக சிறந்த கவர்னர் ஜெனரல் இந்த ரிப்பன் பிரபு. தல சுயாட்சி, அதாவது கிராஸ் ரூட் லெவலில் வந்து மக்கள் வந்து அதிகாரத்தில் பங்கேற்கணும்னு இந்த உள்ளாட்சி அமைப்பை வந்து இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தினவரே வந்து ரிப்பன் பிரபு தான். ரிப்பன் பிரபு 1882 ஆண்டு உள்ளாட்சி அமைப்புகளை அறிமுகம் செய்ததன் மூலம் இந்தியர்களுக்கு சுதந்திரத்தின் சுவையை அறிமுகப்படுத்தியவர் ரிப்பன் பிரபு ஆவார். ரிப்பன் எங்கள் அப்பன் என்று அன்போடு அழைக்கப்படுகின்றனர் இந்திய மக்கள். ரிப்பன் பிரபுவை நினைவு கூறும் வகையில் தான் வந்து சென்னையில் டாக்டர் எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில் நிலையம் பக்கத்தில் இருக்கிற மாநகராட்சி பில்டிங், அதாவது சென்னை மாநகராட்சிக்கு வந்து ரிப்பன் பில்டிங்னு பேர் வச்சுக்கிறாங்க. அந்த ரிப்பன் பில்டிங் வந்து இந்த ரிப்பன் பிரபுவை நினைவு கூறும் வகையில் தான் வந்து அந்த பேரை அவர் வச்சுருக்காங்க, அந்த பில்டிங்க்கு பேர் வச்சுருக்காங்க. அதனால தான் உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என்று போற்றப்படுகிறார். இந்தியாவில் நிர்வாகத்தை தாராளமயமாக்கும் சில நடவடிக்கைகளை ரிப்பன் மேற்கொண்டார். நிர்வாகத்தை பரவலாக்க வேண்டும் என்பதற்காகவே உள்ளாட்சி அமைப்புகளை அவர் முறைப்படுத்தினார். சில நேரங்களில் வந்து ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டை வந்து தல சுயாட்சியின் தந்தைன்னு கேட்குறாங்க. அதுவும் உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தையும் ஒன்று தான். கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஓகே, அது பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம். 2, நமது விடுதலை போராட்டத்தின் போது மறுசீரமைப்பு என்பது டேஸாக விளங்கியது. மறுசீரமைப்பு என்பது பஞ்சாயத்தாக விளங்கியது. இது புக்கே டைரக்டாக இருக்கு, பஞ்சாயத்து ஆக விளங்கியது. 3, சோழர் காலத்தின் போது கிராம சபை உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்த இரகசிய தேர்தல் முறை டேஸ் என்று அழைக்கப்பட்டது. குட ஓலை முறை, அது நம்மளுக்கு நல்லா தெரியும், குட ஓலை முறை. 4, கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்பு கிராம ஊராட்சி ஆகும். கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்பு கிராம ஊராட்சி. 5, பேரூராட்சிகளின் நிர்வாகத்தினை கண்காணிப்பவர் செயல் அலுவலர் ஆவார். பேரூராட்சி நிர்வாகத்தை கண்காணிப்பவர் வந்து பேரூராட்சி தலைவர் கிடையாது, அந்த பேரூராட்சி தலைவருக்கு இணையாக ஒரு செயல் அலுவலர் போட்டுக்கிறாங்க, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். நீங்கள் ஏதாவது ஒரு ஊருக்கு பேரூராட்சிக்கு வந்து டெண்டர் விடுவாங்க, அந்த ஒப்பந்தம் விடுற போது பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் வரும், அப்போ பார்த்தீங்கன்னாவே கீழே வந்து செயல் அலுவலர்னு போட்டிருப்பாங்க. நகராட்சியாக இருந்தால் நகராட்சி ஆணையர்னு போட்டுருப்பாங்க, மாநகராட்சியாக இருந்தால் ஆணையர்னு போட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து செயல் அலுவலர். ரிப்பன் பிரபு உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுகிறார். முக்கிய மணக்கி பயிட்ட மட்டும் பார்த்துருவோம், அந்த புக்கில் இருக்கிறது. சோழர் காலத்தில் கிராம நிர்வாக குழு உறுப்பினர்கள் குடவோலை முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். 1994 ஆண்டு முதல் தமிழ்நாட்டில் புதிய
1994 ஆண்டு முதல் தமிழ்நாட்டில் புதிய பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு நடைமுறையில் உள்ளது. இதனுடைய மீனிங் என்னன்னா, தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994. இந்த சட்டத்தை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இயற்றிய 73 மற்றும் 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் வந்து 94வது வருஷத்துக்குள்ள அந்த 73 மற்றும் 74வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை பயன்படுத்தி அந்த மாநிலத்துக்கு ஏற்றாற் போல தனியாக ஒரு சட்டம் உருவாக்கிக்கணும். அப்படி உருவாக்கப்பட்டதுதான் தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994. இது எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்ட கேள்வி, அதுக்காக தான் இதை டிஸ்கஸ் பண்ணுறோம். இதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுதான் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம். கிராம ஊராட்சி என்பது கிராமங்களின் உள்ளாட்சி அமைப்பு ஆகும். கிராம சபை கூட்டங்கள் ஆண்டுக்கு 4 முறை நடைபெறுகின்றன. கிராம சபை கூட்டம் ஆண்டுக்கு 4 முறை நடைபெறுது. சப்போஸ் இந்த நாள் நடைபெறலாம், வேற நாள் நடைபெற நடத்துவாங்க. ஜனவரி 26, மே 1, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2, கம்பல்சரி இந்த 4 நாள் நடக்கும். ஏதாவது ஒரு காரணத்தால் இந்த 4 நாள் நடக்கலைன்னா வேற நாளில் நடத்துவாங்க. கிராம சபை கூட்டம் தான், ஒருவேளை பிடிஓ தலைமை தாங்குவார், பஞ்சாயத்து தலைவர் பக்கத்தில் உட்காந்துருப்பாரு. இப்போ பஞ்சாயத்து தலைவர் இல்லாமல் பிடிஓ தலைமையில் இல்லை டெப்டி பிடிஓ வந்து இந்த கூட்டத்தை நடத்துவார். சில நேரங்களில் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரும் இதில் கலந்துக்குவார். ஊராட்சி ஒன்றியங்கள் பல ஊராட்சிகள் ஒன்றிணைவதால் உருவாகின்றன. ஓகே, பல ஊராட்சிகள் சேர்ந்தது தான் ஊராட்சி ஒன்றியம், அதுதான் பிடிஓ ஆஃபீஸ்ன்றோம், ஊராட்சி ஒன்றிய அலுவலகம். மாவட்ட ஊராட்சிகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உருவாக்கப்பட்டுள்ளன. மாவட்ட ஊராட்சி ஒவ்வொரு மாவட்டத்திலும் உருவாக்கப்பட்டுள்ளன, கரெக்ட் தான். மாநகராட்சி, நகராட்சி மற்றும் நகர பஞ்சாயத்துக்கள் ஆகியன நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் ஆகும். இதுதான் 74வது அரசமைப்பு சட்டத்திருத்தம். நகர பஞ்சாயத்துகள் என்றது வேற ஒன்றும் இல்லை, பேரூராட்சி, தேர்வுநிலை பேரூராட்சி, இதுதான் நகர பஞ்சாயத்துகள். இப்போ ஒரு பேரூராட்சி வந்து ஒரு பேரூராட்சியில் பேரூராட்சி அலுவலகமும் இருக்கும், அது 74வது அரசமைப்பு சட்டத்திருத்தத்தின்படி உருவாக்கப்பட்டது. அதே பேரூராட்சியில் வந்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகமும் இருக்கும், பிடிஓ ஆஃபீஸு, அது வந்து 73வது அரசமைப்பு சட்டத்திருத்தத்தின் மூலம் அமைக்கப்பட்டது. இதுதான் வித்தியாசம். மாநகராட்சியின் தலைவர் மாநகர தலைவர், அதாவது மேயர் என்று அழைக்கப்படுகிறார். மேயர் தான் மாநகர தலைவர். உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை மாநில தேர்தல் ஆணையம் நடத்துகிறது. மாநில தேர்தல் ஆணையம் தான் வந்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை நடத்துகிறது. இந்திய தேர்தல் ஆணையம் நடத்துவதில்லை. இந்திய தேர்தல் ஆணையம் வந்து குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், எம்பிக்கள், லோக்சபா எம்பி, ராஜ்யசபா எம்பி ரெண்டு பேருக்கு அவங்க தான் நடத்துகிறாங்க. எம்எல்ஏக்கள், ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய எம்எல்ஏக்களுக்கும் இந்திய தேர்தல் ஆணையம் தான் தேர்தல் நடத்துது. ஆனால் மாநில தேர்தல் ஆணையம் வந்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மட்டும்தான் தேர்தல் நடத்துகிறது. குறிப்பாக 73, 74வது அரசமைப்பு சட்டத்திட்டத்தின்படி தான் தேர்தல் நடத்துது. தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் வந்து சென்னையில் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் இருக்குது. பகுதி 9, தி பஞ்சாயத்து. எதுக்கு இதை டிஸ்கஸ் பண்ணுறேன்னா, ஒரு குரூப் 4 எக்ஸாமில் வந்து பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கும் சட்டத்திருத்தம் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து 243D. இந்த 243D வந்து 73வது அரசமைப்பு சட்டத்திருத்தத்தில் பெண்களுக்கும் எஸ்சி எஸ்டிக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லுது. ஸோ இதையும் பார்த்துக்கிறது முக்கியம். ஓகே, தட்ஸ் ஆல்.